வார்த்தைகளினால் மட்டுமே வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களிடத்திலே பேசாவிட்டால் எங்களுக்கு சமாதானம் இல்லை, நீர் எங்களிடத்திலே பேசாவிட்டால் எங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, எங்களுக்கு பரிசுத்தமும் இல்லை. சுவாமி, ஆண்டவரே, சமாதானத்தை தருகிறவரே, பாதுகாப்பை தருகிறவரே, பரிசுத்தத்தை தருகிறவரே, எங்களிடத்தை நீர் பேசும். உம்முடைய வசனங்கள் எங்களை தூய்மைப்படுத்தட்டும், உம்முடைய வசனங்கள் எங்களை பாதுகாக்கட்டும், உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு சமாதானத்தை தரட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. நாம இன்றைக்கு வேத தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகத்திலே 3வது சங்கீதத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். அவர் வாசித்த முடித்த பிறகு 2 சாமுவேல் 20 அதிகாரம் 1-6 வரைக்கும் வேறு ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 3 அதற்கு பிறகு 2 சாமுவேல் 20 அதிகாரம் 1-6 வரைக்கும் மற்றொருவர். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பயங்கர எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகுத்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. தாவி 1 சாமுவேல் 20:1-6 இல்ல 2 சாமுவேல் 20:1-6 வரைக்கும். அப்பொழுது பென்யமினின் மனுஷனான பீக்கீரின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்கீரின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேமே மட்டுமல்ல, யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின்வைத்து போன 10 மறுமுனையாட்டிகளையும் வருவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான். அப்புறம் அவர்களிடத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை. அப்படியே அவர்கள் சாகிற நாள் மட்டும் அடைக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் விதவைகள் போல் இருந்தார்கள். பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் சிக்கீரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான், அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். இது நாம முதல்ல வந்து தாவீதுடைய சங்கீதத்தை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட தாவீதிற்கு ரொம்ப இளமையான வயதும் கிடையாது, நடுத்தர வயதும் கிடையாது, முதுமையின் வயதிற்கு கொஞ்ச நாட்கள் கொஞ்ச வருடங்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்தது. தாவீது தன்னுடைய மகனினால் காட்டி கொடுக்கப்பட்டு அவனால் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த புதல்வன், தான் அதிகமாக நேசித்த புதல்வனினால் காட்டி கொடுக்கப்பட்டு
அதற்கு பிறகு அவனுடைய கையிலிருந்து தப்பி மறுபடியும் ராஜாவாகிற ஒரு நேரம். எல்லோரும் தாவீதை மறுபடியுமாய் அப்சலோம் இருந்த அரணை, அதாவது ராஜாவுடைய மகன் இருந்த அந்த அரியணையிலிருந்து தாவீதை அவனை அங்கு கொண்டு போய் முடிசூட்டி மகிழ்கிறார்கள். மறுபடியுமாய் இரண்டாவது முறையாக தாவீதுக்கு அரியணை வருகிறது. இந்த அரியணை வரும் இந்த நேரத்திலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது யூத ஜனங்கள் இரண்டு விதமாய் அவர்கள் பிரிந்திருந்தார்கள். யூதா என்ற கோத்திரத்தாரும் மற்ற எல்லாரும் சேர்ந்து அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டவர்கள் யூதா, அதாவது தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் என்றதினால அவனுக்கு அதிக லாயல்ட்டா இருந்தாங்க. யாரு? யூதா கோத்திரத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தாவீதை சேராத அந்த அணியில இருந்தாலும் தாவீது சாலமோன் என்ற அந்த மாதிரி ஒரு பெரிய ராஜாக்களின் அரசாட்சியிலே அவர்கள் இருந்த நேரம். வந்து ரெண்டு கோத்திரத்தையும் ஆண்டு வந்தான். மறுபடியுமா இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா இல்லாத அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களும் தாவீதை ராஜாவாய் மறுபடியும் தங்களுக்கு ராஜாவாய் மாற வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்திலே எத்தனையோ எதிரிகளை அவன் வென்றுவிட்டு ஒரு முதிர்ந்த வயதிலே மறுபடியுமாய் ராஜாவாய் உட்கார்ந்திருக்கிறான். சமாதானம் இருக்கிறது என்று சொல்லி அரியணையில் அமரும் அந்த நேரத்திலே இன்னொரு விரோதி எழுந்திருக்கிறான். இப்பதான் ஒரு பெரிய போர் முடிந்து விட்டது, இப்பதான் என்னுடைய விரோதிகள் எல்லாம் ஓரளவு அடங்கினார்கள் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு விரோதி எழுகிறான். ஒரு பெரிய தலைவன், தாவீது மாதிரி ஒரு புகழுடைய தலைவன் தாவீதுக்கு வந்து அந்த அரியணை எப்படி வந்தது? தாவீது வந்து யாருடைய பையன்றதுனால அவனுக்கு வரவில்லை, சாலமோனுக்கு தாவீதுடைய மகன் என்பதனால் அரியணை வந்தது. அநேக அரசியல்வாதிகளுக்கு அவர்களுடைய தந்தையர் மூலமாய் தாத்தாக்களின் மூலமாய் அரியணை வருகிறது. ஆனால் தாவீதுக்கு வந்த அரியணை அவனே உருவாக்கிய அரியணை. சவுல் ஒரு சாதாரண ஒரு கூட்டத்திற்கு ஒரு குறுநில தலைவனாகத்தான் இருந்தான். தாவீதுக்கு முன்பாக இருந்த ஒரு ராஜா அந்த குறுநில அந்த அரசாட்சியை பேரரசாட்சியாய் மாற்றினான் தாவீது. அவன் சவுல் வந்து அவனுக்கு அரியணையை அப்படியே எடுத்து கொடுத்து விடவில்லை. எவ்வளவாய் பிரச்சனை சவுல் தாவீதுக்கு விளைவித்தான், எவ்வளவாய் தீமைகளை அவன் விளைவித்தான் என்று வேதத்தில் வந்து அநேக இடங்களிலே எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகளிலே அந்த அரியணையை போரிட்டு கைப்பற்றினான் தாவீது. அதற்காக அவன் அதிகமாய் கஷ்டப்பட வேண்டியது இருந்தது, அதிகமாய் உழைக்க வேண்டியது இருந்தது, அதிக போர் அவனுக்கு ஏற்பட்டது. வாழ்க்கையில் முழு பகுதியை ஓடி ஓடியே கழித்தான் தாவீதே. முதற் பகுதியிலே அவனுடைய மாமனார் அவனை துரத்தினான் சவுல். இரண்டாவது பகுதியிலே அவனுடைய மகனினால் துரத்தப்படுகிறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அந்த அரியணை தானே அமைத்த அந்த பேரரசாட்சியின் அரியணை மறுபடியுமாய் அவனுக்கு வரும்போது ஒரு விரோதி அவனுக்கு எழுந்திருக்கிறான், விரோதமாய் எழுந்திருக்கிறான். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஒரு பெரிய புகழுடைய தலைவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு விரோதமாய் யாராவது ஒருவர் எழும்பினால் என்ன நினைப்போம், விரோதமா இருக்கிறவனுக்கு என்ன பொலிட்டிக்கல் பவர் இருக்கும்? அவன் ஒரு பெரிய ராஜா, சாதாரண ராஜா கிடையாது, ஒரு பேர் புகழுடைய ஒரு ராஜா. அந்த ராஜா
மறுபடியுமாய் வெற்றி பெற்று தன்னுடைய அரியணையை கைப்பற்றி கொண்டிருக்கிறான். மிகுந்த திறமையாக மனிதர்களை ஆளக்கூடிய ஒரு ராஜா அவன். இந்த மாதிரி அவன் இருக்கும்போது என்ன நடக்கிறது? ஒரு பெரிய விரோதம் எழுந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா விதமான பிலீவர்ஸ்க்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு போர் முடிந்தது, இன்னொரு இது இப்ப இனிமேல் சமாதானம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம். அப்பதான் வந்து நம்ம என்ன நினைப்போம், அப்பாடா சமாதானம் வந்து விட்டது என்று நினைப்போம். எங்கிருந்தோ ஒரு சிறு பிரச்சனை முழிக்கும். அதனாலதான் சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறான், எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், நம்பவே முடியாத அளவிற்கு பெருகி இருக்கிறார்கள், எவ்வளவு அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லி வியந்து நிற்கிறான் தாவீது. இதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மையே நம்பி வாழும்படியாய் ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு அமைக்காமல், அவரையே நம்பி வாழும்படியான ஒரு வாழ்க்கை அமைந்திருப்பதனால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் நாம் நம்பி வாழ வேண்டும் என்பது தேவன் நமக்கு வகுத்த ஒரு வழியாக இருக்கிறது. தேவன் நமக்கு வகுத்த ஒரு வழியாக இருக்கிறது. என்ன வழி? எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை நம்பி நாம் வாழும்படியான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வகுத்திருக்கிறார். அதனால ஒரு பெரிய அரண் ஒரு பட்டணத்துக்குள்ளே 1000 பாடிகார்டு நமக்கு இருக்கும் போது, அந்த 1000 பாடிகார்டுக்குள்ள யாராவது ஒருவன் இல்ல யாராவது ஒரு கூட்டம் நமக்கு விரோதமான வன்மமான எண்ணங்களை வைத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம், இந்த அந்த மனிதன் அவனுக்கு தாவீதுக்கு விரோதமாய் அரசியல்ல அவன் வந்து எழுந்து நிற்கும் போது, அதுவரைக்கும் தாவீதை ஆதரித்து கொண்டிருந்த ஜனங்கள் அப்படியே அவன் பக்கம் போனதாக நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? எல்லோரும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தாவீதை ஆதரிக்கிறார்களே ஒழிய, உளமார்ந்து அவர்கள் தாவீதை ஆதரிக்கவில்லை. அது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. யாரோ ஒருத்தன் அட்ரஸே இல்லாத ஒரு மனிதன் அப்படிதான் போட்டிருக்கு, எவனோ ஒருத்தன் தற்செயலா அங்க வந்து நிக்கிறான், நின்ன உடனே இனிமே தாவீது நமக்கு ராஜா இல்லை, நான் தான் உங்க எல்லாருக்கும் ராஜான உடனே எல்லாரும் அவன் பக்கம் போய் விடுகிறார்கள். தாவீதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவனே அமைத்த ஒரு அரசாட்சி அது. தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அந்த மக்களுக்காக அவன் வந்து தன் வாழ்க்கையை வந்து முழுக்க முழுக்க ஒப்பு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு முழு டெடிக்கேஷன் பண்ண ஒரு ராஜா வேதத்துல போட்டிருக்கு. யோனத்தான் தாவீதை பற்றி சொல்லும் போது தன்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு கோலியாத்தின் இடத்திலே போருக்கு சென்றான் என்று போட்டிருக்கிறது. ஒரு சின்ன பையன் அவ்வளவு பேஷன் டெடிக்கேஷன் அவனுக்கு தன்னுடைய நாட்டை குறித்து. அந்த மாதிரி அந்த ஜனங்களை அவன் நேசித்தான். அந்த ஜனங்களுக்காக வாழ்நாளிலே எவ்வளவோ தியாகங்களை செய்தான். தன்னுடைய உயிர் அற்பமா என்ன, அப்படி உழைத்த அந்த மனிதன் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து மறுபடியுமாய் அரியணை பக்கம் வந்திருக்கிறான். அப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் அவனுக்கு, ஒரு விரோதம். நன்றாக கவனியுங்கள், அந்த விரோதத்தை எத்தனை பேர் ஆதரிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். தாவீது மாதிரி ராஜா, அவனுடைய தலையிலே கிரீடம் இருக்கிறது. ஒரு பெரிய புகழுடைய ராஜாவுக்கே இப்படி பிரச்சனை என்றால்,
நம்மை மாதிரி சாதாரணமான மனிதர்களுக்கு எவ்வளவு விரோதங்கள் இருக்கும் என்பதை நன்றாக யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், பட்ட மரத்திற்கு எவ்வளவு செய்வார்கள், பச்சை மரம் நான் எனக்கு இப்படி செய்தால் பட்ட மரத்திற்கு எப்படி செய்வார்கள். பெரிய ராஜாவுக்கே இவ்வளவு பிரச்சனை என்றால் சாதாரண மனிதர்கள், நம்மால் யாருக்கும் அவ்வளவு ஆதாயம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கும் போது நமக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த இந்த மாதிரி வரும் பிரச்சனைகள் பகை, இதை வெல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும், இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். எப்படி என்ன நடக்க போகிறது? வேதத்துல போட்டிருக்கே ஒரே ஒரு பாதுகாப்பு தான் நமக்கு இருக்கிறது. என்ன பாதுகாப்பு? 1000 காவலாளிகள் கொடுக்க முடியாத பாதுகாப்பு, பாடி கார்ட்ஸ் கொடுக்க முடியாத பாதுகாப்பு. வேதத்துல போட்டிருக்கு, நான் நித்திரை செய்யும் போது கூட அவர் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நான் தூங்கும் போது கூட அவர் எனக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் 5வது வசனத்தில் அப்படி போட்டுக்கோ, நான் தூங்கும் போது கூட. உறங்க வைத்தே விழித்திருப்பாயே என்று ஒரு பாடல் நான் கேட்டிருக்கிறேன். என்னை உறங்க வைத்து அவர் விழித்திருப்பார். உலகத்தில் எல்லா இடங்களிலும் தெய்வங்களுக்கு மனிதர்கள் சேவை செய்வார்கள், ஆனால் அடியவர்களுக்கு, அதாவது தன்னுடைய தன்னை நேசிக்கும் மனிதர்களுக்கு அவர்களை உறங்க வைத்து அவர் விழித்திருப்பாராம். நான் கூப்பிட்ட உடனே அவர் ஓடோடி வருவார். அப்படிதான் போட்டிருக்கான், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எழுதுறான். எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்னுடைய விரோதிகள், நான் நண்பர்கள் என்று எண்ணியவர்களெல்லாம் என்னுடைய அவர்களுடைய இதயத்திலே எனக்கு விரோதமாய் விரோதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்றான். இதை சொல்லி முடித்த பிறகு அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவருடைய பாதுகாப்பு 1000 பாதுகாப்பு விட அதிகம். எவ்வளவு பயங்கரமாய் ஆண்டவர் தன்னுடைய மனிதர் தன்னை நேசிக்கிறவர்களை பாதுகாக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய பகை இருக்கும், பகையை கண்டு பயப்படாதீர்கள். பகையை வெல்ல தேவன் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறார். பகை வருகிறதே என்று சொல்லி ஒரு காலம் பயப்படாதீர்கள். எல்லா பிரச்சனைகளிலிருந்து தேவன் எப்பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிட போகிறோம் என்பதை நினைத்து காத்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரச்சனையும் நம்மை வந்து அணுகாதபடிக்கு நமக்காரணாக அவர் இருப்பதை நம் கண்கள் காணும். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ரட்சிப்பை அவருடைய பிள்ளைங்க காணும்படியாய் அவர் செய்வார். பயங்கர பிரச்சனை மாதிரி வரும், ஆனா அது நம்மை விழுங்காது, நம்மை அணுகாது, நம்மை விட்டு விலகி போய்விடும். இப்படிதான் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பகைவர்கள் திரும்ப நமக்கு பிரச்சனை பண்ணாதபடிக்கு பற்கள் தகுந்த, ஏன்னா முக்கவாசி பகைவர்கள் எப்படி பண்றாங்கன்னா அவர்களுடைய வாயினாலதான் நம்மளுக்கு பிரச்சனை பண்றாங்க. பற்கள் இல்லாத அந்த வாய்கள் என்ன பேச முடியும் நம்மை பற்றி? அதனால்தான் பவுல் இப்படி எழுதினார், தேவன் நமக்காக இருக்கும்போது, நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு யார் விரோதியா இருக்க முடியும், எந்த விரோதம் நம்மை மேற்க முடியும்? திரளான விரோதங்கள் இருக்கும், உண்மைதான். ஆனால் எல்லா விரோதங்களிலிருந்தும் நமக்கு ரட்சிப்பை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் கொடுக்க காத்து இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நமக்காக எழுந்து நின்று கொண்டிருக்கிறார், விழித்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பாடுகிறார்கள், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதே இல்லை என்று சொல்லி.
நம்மை காக்கும் தேவன் ஒரு காலம் உறங்குவதில்லை. எப்பொழுதும் நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களுடைய முகங்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம் யார் மேலெல்லாம் பாசம் வைத்திருக்கிறோமோ, சொந்தக்காரர்களுடைய அந்த கூடாரங்களின் மேல் அவர் கண் பார்வை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாவற்றை குறித்து அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் வெளியடைத்து பாதுகாக்கவில்லையா என்று சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாய் பார்த்து பார்த்து அவர் வெளியடைத்திருக்கிறார். ஒரு காலம் எந்த தீமையும் நம்மை அணுகவே அணுகாது. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாதிரி பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் எந்த அரசியல்வாதிக்கும் அந்த கிருபைகள் கிடையாது. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பர்சனுக்கும் அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம் இந்த சங்கீதத்தில். நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின் ஆதாரமாய் வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்தோஷமாய் நாம் வாழ்வோம். அந்த 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 எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாம் நம்முடைய முகத்துல வந்துடும். முக்காவாசி பிரச்சனைகள் நமக்கு பயத்தினால்தான் வருகிறது. இந்த பயமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். இந்த நாளிலே ஆண்டவர் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம். உடைய வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆண்டவரே, ராஜா பக்தன் தாவீதுடைய வாழ்க்கை குறித்து தியானிக்க உதவி செய்தீர். 1000 ஆண்டவரே பகை இருந்தாலும் எல்லாவற்றையும் வெல்ல உம்முடைய கிருபை எங்களுக்கு உதவி செய்யும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.